பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அமுதவனன் கிட்ட இப்போ அசீம் போயிட்டு சாரி கேட்டு பயங்கரமாக கதறி அழுதுருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் கதிரவன் கிட்ட அமுதவனன் டாஸ்க் விளாண்டுருக்கும் போது அமுதவனன் ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுற மாதிரியும், அப்போ ஃபிசிக்கலாக நானும் அட்டாக் பண்ணுமா அடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கதிரவன் கேட்பார். வா அடிச்சுக்கலாமா அடிச்சுக்கலாமான்னு அமுதவனன் கத்தும்போது அதை பார்த்துட்டு அசீம் காண்டாயிடுவார். தான் சொந்த டீமில் இருக்கக்கூடிய கதிரவனுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக, என்னடா வாடா ஏன்டா அவன்கிட்ட போகிற என்னடி வா நம்ம அடிச்சுக்கலாமான்ட்டு எகிரிட்டு போவார். ஒரு கட்டத்தில் அமுதவன் கழுத்தில் கையை வச்சு அசீம் கிட்ட தள்ளி விட்டுருவார். இந்த ஒரு விஷயத்தை தான் அசீம் லாக் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து அசீம்க்கு அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிரமே இருந்தாலும் நீங்கள் ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிக்கக்கூடாது, அமுதவன கழுத்தில் கையை வச்சு தள்ளது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரியும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு அசீம் கேட்டார், அவர் மட்டும் விஜய் கதிரவனை காலை பிடிச்சி கீழே தள்ளி விடலாமா, முதுக பிடிச்சி இழுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அது யாருமே காதில் வாங்கலை. அதுக்கப்புறம் அசீம் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்தது, அப்புறம் மெடிக்கல் ரூம் கூட்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது, இது மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. அவருக்கு பிபி வந்து 190 கிராஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் வெளி வந்திருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அசீம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவர் மட்டும் இப்போ டாஸ்கில் ஃப்ரீஸில் இருக்காராம். அந்த சமயத்தில் தான் அசீம் அமுதவனன் கிட்ட பெட்ரூமில் உட்காந்துருக்க போய் சாரி கேட்டிருக்காரு. சாரி மச்சான், நான் அதுவும் வேணே பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இமேபடி பேச மாட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் வந்து மெடிக்கல் ரூம் தூக்கிட்டு போனீங்கன்னு சொன்னாங்க, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இமேபடி பண்ண மாட்டேன், கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அசீம் வந்து சாரி கேட்குறாரு. அந்த இடத்துல அமுதவாரனும் நீ ஹேர்ட்டாருமே நல்லா பேசியிருந்தால் சாரி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மியூச்சுவலாக சாரி கேட்டுக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அசீமை பொறுத்த வரைக்கும் அவர் அவசரப்பட்டு ஒரு இடத்துல கோவப்பட்டுறாரு, ஆனால் அதுக்கு அடுத்த நிமிஷமே அவர் பண்ண தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு வயசு வித்தியாசம் பார்க்காம யாராக இருந்தாலும் போய் சாரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் கேமரா முடிஞ்சு போயிட்டு, இந்த விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, என் பேர் டேமேஜ் ஆகிடும், நான் பண்ணது தப்பு தான், நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், பிக் பாஸ் என்னை கன்ஃபர்ஷன் கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் அவரோட பேட் லக் என்னன்னு தெரியல. அவர் ரெக்வஸ்ட்டு பண்ணியும் இன்றைக்கி வந்த ப்ரொமோ எல்லாமே அசீம் அமுதவன் கிட்ட சண்டை போட்ட ப்ரொமோ தான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அமுதவன் கிட்ட அசீம் போயிட்டு இப்போ சாரி கேட்ட விஷயம் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு ஓகே பரவாயில்ல, அசீம் ஒரு தப்பை உணர்ந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் இப்போ அசீமை பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் அமுதவனனுக்கு நிறைய பேர் பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ தூரம் அமுதவனன் கழுத்தை பிடிச்சி அவர் தள்ளினாலும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம ஒரு டாஸ்க் அப்படிங்கிறதுக்காக அமுதவனத்தை மன்னிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாம்ஸ் மாம்ஸுங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக ஆசையாக பேசிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த ப்ரொமோவில் கூட அசீம் தான் மறைச்சு வச்ச பூ பாத்ரூமில் திருப்பி வச்சிடறாரு. அமுதவனை ஒரு மேஜிக் மூலமாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அசீமை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. அவர் எப்படின்னா ஷார்ட் டெம்பரில் கோவப்பட்டுறாரு, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த விஷயத்தை வந்து எல்லாம் எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து ப்ரொமோ கண்டென்ட்காக ட்ரை பண்ணிட்டுருக்காரு, டெய்லியும் ப்ரொமோவில் வரணும் அப்படின்னு அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் அவர் மேலே எக்கச்சக்கமான பிராண்டை குத்துறாங்க. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. அவரோட டிப்ரெஷனால தான், அவர் ஸ்ட்ரெஸ்ஸால் தான் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஆஷுவலாம் கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமாவது அமுதவன் அசீம் ரெண்டு பேருமே வாக்குவாதம் பண்ணிக்காம கை கழுப்பில் ஈடுபடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஹவுஸ்மேட்ஸோட ஆதங்கமாக இருக்குது. இப்போ அசீம் அமுதவன் கிட்ட போய் சாரி கேட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.